வெல்கம் டு ஷாலினி ஃபுட் போர்ட். இன்றைக்கி ஷாலினி ஃபுட் போர்டில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதாவது ரெண்டு ஐசிங் கேக் பண்ண போகிறேன், பர்த்டே கேக் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அது பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்களும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் கேஜி, ரெண்டு ஹாஃப் கேஜி கேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த பேனில் வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு இல்லாடமும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பட்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெடி. ரெண்டாவது வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நான் ரெண்டு கேக் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா, ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி, ஒன்று வந்து பிளாக் கரண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து அந்த கேக் வந்து ஒன்றா பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐசிங் மட்டும் தனியாக பண்ணுவேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 kg கேக்குக்குள்ள அளவுக்கு சொல்றேங்க, நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து 4 eggs தேவைப்படும். இப்போ வந்து எக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 50-70 grams அளவுக்கு பட்டர் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து சாஃப்டா உள்ள மாதிரி வச்சுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணதுக்கு அப்புறம் எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த 1 kg 4 eggs ஆட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணணும். இப்போ 1/2 cup ஆயில். நான் நார்மலா வந்து 1/2 kg வந்து 1/4 cup சொல்லுவேன். இதுக்கு 1/2 cup ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 spoon வெனிலா எசன்ஸ். நெக்ஸ்ட் ஐசிங் சுகரு. ஐசிங் சுகர் வந்து நீங்கள் நான் இந்த கப்பில் தான் வந்து மாவு வந்து எடுக்க போகிறேன், மைதா மாவு. ஸோ இதே கப்பில் 2 cup எடுக்க போகிறேன். இதே அளவு நீங்கள் 2 cup ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. 1 cup போட்டிருக்கேன். 2 cup ஐசிங் சுகர் போட்டுட்டு எல்லாமே வந்து இப்போ வந்து லிக்யூடாக உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சேம் அதே கப்பில் நான் சொன்ன மாதிரி 2 cup மைதா, 2 cup மைதா, பேக்கிங் சோடா வந்து 1 spoon போடுறேன். பேக்கிங் பவுடர் வந்து நார்மலாக நான் 1 spoon சொல்லுவேன். இதுக்கு 2 spoon தேவைப்படும். என் ஸ்பூன் ரொம்ப சின்னது, அதனால நான் 4 தடவை போடுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக அதை தட்டிடுங்க. ஸோ இதுதான் மெயின், அந்த கேக் வந்து நம்ம செய்யக்கூடிய பேஸ். இப்போ இது போட்டுட்டு ஓகே, இப்போ நம்ம எல்லாமே போட்டு சூப்பரா பாருங்க பேட்டர் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி லைட்டா வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த
ஆல்ரெடி நம்ம வந்து பட்டர் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்படி வந்து டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் 170 டிகிரிஸ்ல பேக்கிங்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அவன்ல. இதை வந்து நான் 20-25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ண போறேன். பேக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ கேக் வந்து சூப்பரா வந்து பேக் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா கம்ப்ளீட்டா கூல் பண்ண விடுங்க. நீங்க பாருங்க நான் எவ்வளவு ஈஸியா தொடுறேன்னு. அந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டா கூல் பண்ண விடுங்க, அப்பதான் உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து இதை சைட்ல லைட்டா இது பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி உல்டா பண்ணோம்னா வந்துடும். பாருங்க பாருங்க, இந்த மாதிரி சூப்பரா கிளீனா வந்துடும். இந்த மாதிரி கிளீனா வந்துடணும். இப்போ வந்து இது மேல உள்ள அந்த நம்ம போட்டிருக்க அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, பட்டர் பேப்பர், அதை வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ சூப்பரான செம்ம மாய்ஸ்டாக இருக்கு பாருங்க, செம்ம சூப்பர் மாய்ஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அதையும் வந்து அன்மோல்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மேலே மேடாக இருந்ததை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட லேயர் கட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நைஃப் இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக இதை வந்து ஒரு 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அழகான லேயராக வந்துடும். இதே மாதிரி இன்னொரு லேயர் கட் பண்ண போகிறோம். இப்போ லேயராக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஐசிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிராண்டில் உள்ள ஹெவி விப்டு க்ரீம் வாங்கிக்கோங்க, அதுதான் பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து நான் வந்து ஒரு 3-4 ஸ்கூப் போடுறேன். ஏன்னா நம்ம கேக்ல இடையில வைக்கிறதுக்கும் வேணும், மேல ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கும் வேணும். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான ஐசிங் சுகர், ஐசிங் சுகர் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா விப் பண்ணிடுங்க. இது எலக்ட்ரானிக் மீட்டர்ல தான் விப் பண்ண முடியும். ஹேண்ட் மீட்டர்னா ரொம்ப கை வலிக்கும். இதுல கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, இப்ப விப்பிங் க்ரீம் வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா விப்பிங் ஆயிருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி பண்ணா விழுகவே கூடாது. இந்த மாதிரி வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று ரெடி பண்ணேன், அது என்னன்னா, அது ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல. நல்ல ஹாட் வாட்டரில் ஒரு 4 ஸ்பூன் சுகர் ஊற்றி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மேலே வந்து அந்த கேக்கை வந்து ரொம்ப மாய்ஸ்சர் பண்ணுறது யூஸ் ஆகும். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை லைட்டாக போட்டுட்டு கேக் வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கு மேல அந்த சுகர் சிரப்பு, நல்லா சுகர் சிரப்பு மாய்ஸ்ட் ஆகணும். ஸோ நல்லா ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீம் வச்சிடலாம். க்ரீம் வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் லேயர், நீங்கள் என்ன ஃப்ளேவர் கேக் பண்ணுறீங்களோ அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து பிளாக் கரண்ட் போடுறேன். ஏன்னா அது பிளாக் கரண்ட்டு
So black currant cake indradhunala black currant use pannunga nalla full ah apply pannirunga. Next layer okay. Same other process. Okay, now already put a chip. Now, side lame. I'm put in the mari or piping bag. Put conga easier. Put it up. Now, another level pun. Mari or level pundra and the other chip. Puffilla vandu the frost panniyachu idhukku mela vandu nama glaze kaga appdi uthalam spoon. Glaze ஊத்துறதுக்கு அப்புறம் லைட்டா இது மாதிரி கீழ இறங்கற மாதிரி ஊத்திக்கோங்க. இதுக்கு மேல நான் இந்த நாசல் போட்டுருக்கேன். இந்த நாசல் போட்டு இங்க இப்ப இந்த க்ரீம் வந்து வைக்க போறோம். மேல வச்சிட்டு இப்போ வந்து நீங்க இத வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஃப்ரீசர்ல வந்து ஒரு 1 hour ஏனா வந்து இந்த க்ரீம் ஃபுல்லா போட்டுக்கறதுனால கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த black currant cake மேல வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நான் இத என்ன பண்ணிருக்கேனா நான் இத எடுக்கல சோ உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து சாக்லேட்ட பட்டர் ஊத்தி நல்லா மெல்ட் பண்ணிட்டு இந்த பட்டர் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சாக்லேட் கலர்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட்ட வந்து அதுக்கு மேல இது பண்ணிட்டேன் இது அப்படியே உல்டாவா பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சிட்டேன் சோ இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்துருச்சு இது எந்த ஷேப்ல வேணாலும் உடைச்சுக்கோங்க Biscuit maricola or a cure. Okay, either one then or the canal of the bichuma, a capora or a design kaga. So you may order chicken, pardon. Next is strawberry panaporum. Strawberry is same other processor. First வந்து கொஞ்சம் க்ரீம் வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் மேல கேக் வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் sugar syrup next வந்து க்ரீம் சேம் அதே process தான் க்ரீம் Strawberry filling. Okay. Now, day when the full layer panirina. Next piece cake, same process. Sugar syrup, cream,
strawberry filling. இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயரும் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் தேர்ட் லேயரும் வச்சிட்டேன். தேர்ட் லேயருக்கு மேலே சேம் க்ரீம் ஸ்ட்ராபெரி ஜெல் ஸ்ட்ராபெரி ஸோ இதுக்கு மேலே உள்ள டெக்கரேஷன் உங்களுடைய விருப்பம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த ஃப்ளேவர் வரணும், அதுதான் மெயின். கண்டிப்பாக அதை ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது வந்து ஐசிங் கேக்குன்றதுனால இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து மெல்ட் ஆகிடும். ஃபுல்லாகவே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறோம். இப்போது ஓவரால் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு, சைடு எல்லாமே. இங்கே மேலே வந்து பாதி அளவுக்கு மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன், மீதி பாதிக்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ் வைக்க போகிறோம். ஸோ அதை வச்சு முடிச்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பிளாக் கரண்ட் கேக்கு. ஸோ சூப்பராக இருந்துருக்கு, எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. ஸோ செம்மையான எம்மியான மாய்ஸ்டான பிளாக் கரண்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேக் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் சைடில் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண க்ரீமுக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் இது க்ரீம் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.